ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாக சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது அதற்கு பதிலாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அருமையான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ரோஜா செடிகளில் அதிகமான மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸாக இந்த டிப்ஸ் ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடி மற்றும் எல்லா பூச்செடிகளுக்குமே வந்து பொருந்தும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ரோஜா செடிகளில் அதிகமான மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்கள் வீட்டு செடியிலும் இப்போலாம் நிறைய பூக்கள் பூக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது அதே சமயத்தில் சில பேர் கேட்குறீங்க அந்த லிங்க் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரியான வீடியோ பார்க்கல அந்த லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம டிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து செய்யலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வேணான்னு சொல்லிட்டு தூக்கி கீழே ஊற்றக்கூடிய ஒரு பொருளை நம்ம செடியில் ஊற்றினாலே போதும் அதிகமான மொட்டுக்கள் வைக்கும் இது என்னுடைய அனுபவபூர்வ உண்மை இது ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு செடியில் வந்து மொட்டுக்கள் வருது ஆனால் கருகி போயிடுது மொட்டுக்கள் வந்து பெருசாக பூக்க மாட்டேன்னுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக பன்னீர் ரோஸ் செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கலையே நிறைய போகும் ஆனால் மொட்டுக்களே வைக்காது சில பேர் வீட்டிலலாம் அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வாரத்தில் ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இட்லிக்கு தோசைக்கு வந்து அரிசி உளுந்து வந்து ஊற வைப்போம் அந்த தண்ணீரை வந்து கழுவிட்டு நம்ம வந்து கீழே ஊற்றிடுவோம் செய்து அந்த தண்ணீரை கீழே ஊற்றாதீங்க எப்போவுமே அரிசி கழுவின தண்ணி ப்ளஸ் உளுந்து கழுவின தண்ணி ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கும் அதுவும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக பூக்கும் மொட்டுகளும் வந்து கருகி போகாமல் இருக்கும் நம்ம டெய்லியுமே வந்து சாதம் வைக்கிறதுக்கு அரிசியை வந்து கழுவோம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் அது வேணும்னா நீங்கள் டெய்லி ஊற்றலாம் அது உன்னான டிப்ஸும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய அரிசி ஊற வச்சு நிறைய தண்ணி கிடைக்கும் இல்லையா அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி மூணு செடிக்கு அதாவது அரிசி கழுவின தண்ணி உளுந்து கழுவின தண்ணி சேர்த்து ஊற்றும் போது அந்த அளவுக்கு அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்குது உளுந்து கழுவுன தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் பூக்கள் நல்லா பெருசாக பூக்கறதுக்கு உதவி பண்ணுது அப்புறம் முக்கியமாக கருப்பு உளுந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த கருப்பு உளுந்து தோலை கீழே போட்டுறாதீங்க அந்த ஊற வச்ச தண்ணீர் அந்த கழுவுன தண்ணீர் அதனுடைய தோல் எல்லாமே போடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக பூக்கும் நல்ல பெருசாக பூக்கும் சப்போஸ் நீங்கள் வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்துறீங்கன்னா நான் வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்திருக்கேன் அந்த தண்ணீர் தான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தீவனம் கடையில் மாட்டு தீவனம் கடைன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வந்து கருப்பு உளுந்து தோல் வந்து விற்பாங்க மாட்டுக்கு வந்து தீவனமாக கொடுக்கறதுக்காக விற்பாங்க அந்த தோலை கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த சேர்த்து நீங்கள் போடலாம் அந்த மாதிரி போடும்போது நிறைய பூக்கள் பூக்கும் அப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த கழிவுகள் காய்கறி கழிவுகள் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க அதாவது நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை செடிகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தடவை கலந்து விடுவேன் அந்த மண்ணை வந்து ஒரு தடவை கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து காற்றோட்டம் உள்ள மண்ணாக வந்து மாறும் அந்த மாதிரி மாறும்போது நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து அந்த மண்ணுக்கு கிடைக்கும் மண்ணு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புதுப்பிக்கும் அதாவது நல்ல ஒரு உயிரோட்டமான மண்ணாக வந்து மாற ஆரம்பிக்கும் போது செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கும் இது வந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்ல எல்லா செடிகளுக்கும் பொருந்தும் ஈவன் காய்கறி செடிகளுக்கும் பொருந்தும் இந்த டிப்ஸ் அதனால வேரில் வந்து அடிப்படாத அளவுக்கு மேல் அதாவது மேலே கொஞ்சமாக ஒரு அரடி அளவுக்கு வந்து மண்ணை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த மாதிரி கலந்து விடும்போது அருமையாக போக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏளிமையான டிப்ஸாக கீழே ஊற்றக்கூடிய அந்த அரிசி கழுவின தண்ணி உளுந்து கழுவின தண்ணி கீழே ஊற்றாதீங்க அதை தாராளமாக இதுக்கு பயன்படுத்தி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பலன் போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுவாங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருங்க மேலும் இது போன்ற பயனுள்ள டிப்ஸ்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா